Hi friends, welcome to my channel. In skirt stitching order video paathittu Magath Keethungra friend or question ketirukanga. Chennai la enga material vaanganuma? Na Chennai ki ippa dhaan vandirukiren. Endha kadaiyila vaangradhunu theriyala appdinu or question ketirukanga. Adarkana answer dhaan nama indha video la paaka porom. Video ku podukku munadi iduvarikku nama channel subscribe pannadhavanga udane subscribe pannirunga. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஏரியாவில் இருந்து நேரே ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் முன்பக்கம் வந்தீங்கன்னா ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு போயிட்டே இருங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு போயிட்டே இருக்கும்போது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அந்த தெருக்களில் நீங்கள் கோடவுன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளாடி போய் பாருங்கள். ஜவுளி ரகங்களுக்கான ஸ்ட்ரீட்டு தான் அந்த கோடவுன் ஸ்ட்ரீட்டு. அங்குள்ள கடைகளில் இன்ஸ்கர்ட் மெட்டீரியல்ஸ் எந்தெந்த கடைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதனுடைய குவாலிட்டியை பற்றி பாருங்கள். என்ன ரேட்டுக்கு தருவாங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் விசாரித்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுடுங்க. அந்த கடைகளில் உள்ள விசிட்டிங் கார்டு மறக்காமல் வாங்கிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்றீங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு போகக்கூடிய ஷேர் ஆட்டோக்கள் அதில் வரும். அதில் ஏறி போய் வண்ணாரப்பேட்டைக்கு நீங்கள் போங்க. வண்ணாரப்பேட்டையில் எம்சி ரோட்டுக்கு போங்க. அந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். ஜவுளி ரகங்களுக்கான நிறைய கடைகள் அதில் இருக்கும். அங்கும் போய் நீங்கள் இன்ஸ்கர்ட் மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் என்ன ரேட்டுக்கு தருவாங்க இதெல்லாம் நீங்கள் விசாரித்து அந்த டைரியில் உங்கள் டைரியில் நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அங்கேயே நீங்கள் அவங்க கடையில் உள்ள விசிட்டிங் கார்டை மறக்காமல் வாங்கிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நாள் போய் இதெல்லாம் விசாரித்து நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. அதில் இருந்து நீங்கள் எந்த கடையில் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் முடிவு எடுத்த பிறகு அந்த கடையில் போய் மெட்டீரியலை வாங்கி உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.